வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது கோழிகளை அடை வைத்து குஞ்சுகள் பொரித்து எடுப்பது பற்றிதான். சிலர் கோழியை அடை வைத்து குஞ்சு சரியாக பொரிக்கவில்லை என கூறியுள்ளனர். நானே அதை பல முறை கேட்டுள்ளேன். நாம் முதலில் கோழியை அடை வைக்கும் முட்டையை தேர்வு செய்யவும். கோழியை அடை வைக்கும் முட்டை 5 நாட்களுக்குள் உள்ள முட்டையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கோழியை அடை வைக்கும் இடத்தை தேர்வு செய்யவும். கோழியை அடை வைக்கும் இடம் வெப்பம் அதிகமாக உள்ள இடமாக இருக்கக்கூடாது, நன்கு காற்றோட்டமான இடமாக இருக்க வேண்டும். வாருங்கள், நாம் கோழியை அடை வைப்பது பற்றி பார்ப்போம். இப்போது உள்ள காலங்களில் நாம் முட்டையை சேமிப்பதற்கு ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிறோம். அப்படி ஃப்ரிட்ஜில் நாம் முட்டையை சேமித்து வைத்தால் அந்த முட்டையை அடை வைப்பதற்கு முன் 6 முதல் 8 மணி நேரம் வரை அதை வெளியே எடுத்து வைக்க வேண்டும். அதன்பின் அடைக்கோழிக்கு நன்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கவும். கோழியை அடை வைக்க நாம் சாந்து சட்டி அல்லது அதுபோன்ற டப்பை எடுத்துக்கொள்ளவும். அதில் சிறிதளவு மண் எடுத்துக்கொள்ளவும். அதன்பின் நாம் அடை வைக்கும் முட்டையை அதில் வட்டமாக வைக்கவும். அதன்பின் அந்த முட்டையின் மேல் நம் அடைகோழியை பிடித்து வைத்து நன்கு காற்று போகக்கூடிய அளவு ஒரு பெட்டி போன்ற ஒன்றை வைத்து அதை மூடி வைக்கவும். 21 நாட்கள் கோழியை நன்கு அடையில் வைத்து பராமரிக்க வேண்டும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோழியை 1 மணி நேரம் மட்டுமே வெளியே எடுத்து அதற்கு தண்ணீர் மற்றும் உணவு கொடுத்து எச்சம் கழிக்க செய்து மீண்டும் அடையில் வைக்கவும். இதை தொடர்ந்து 21 நாள் பராமரித்து வந்தால் 90 முதல் 95% முறை அனைத்து முட்டையிலும் குஞ்சுகள் பொரிக்கும். நாம் அடுத்த வீடியோவில் குஞ்சுகள் பொரித்தவுடன் அதை பராமரிப்பது பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.